ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடை தோசை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பச்சரிசி 1 கப், இட்லி அரிசி 1 கப் எடுத்துக்கலாம், கடலைப்பருப்பு 1 கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 8 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து 3 மணி நேரம் எல்லாத்தையும் நம்ம எடுத்த பொருள் எல்லாமே, இப்போ 1 கப் எடுத்த அரிசி எடுத்தோன்னா எல்லாமே 1 கப் எடுத்துக்கணும். அது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா அடை சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவை. இதில் பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ஊற்றுறன்றதை பார்க்கலாம். ஒரு 2 இரும்பு தோசைக்கல்ல நல்லா சூட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல், ரொம்பவும் மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு விட்டால் போதுமானது. அங்கங்கே இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் சென்டரில். அதில் எண்ணெய் விட்டோன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கூடுதலாகவே விட்டுக்கலாம். அப்போ தான் அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். 1 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு தான் அது வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா சிவந்து வெந்துடுது. இந்த பக்கமும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சிடலாம். இது பருப்பெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால நல்ல ப்ரோட்டீன், ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு இதுக்கு வெல்லம் வச்சு தான் சாப்பிடுவோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.